Good morning students, 5th standard maths, term 3, unit 6 fractions, page number 55, exercise 6.3 பாருங்க. ஏற்கனவே like fraction, unlike fraction பத்தி பார்த்திருப்போம். அதை ஒட்டி exercise பார்ப்போம் வாங்க பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. First question, convert the following into like fractions. இது என்ன செய்ய போகிறோம், like fractionனா convert பண்ண போகிறோம். இது எல்லாமே இது பஸ் மேலே உள்ளது நியூமரேட்டர், கீழே உள்ள டினாமினேட்டர். டினாமினேட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செய்வோம், நம்ம மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் சேமாக வர்ற மாதிரி பண்ணுவோம். சேமாக இருந்தால் என்ன சொல்கிறோம், டினாமினேட்டர் ரெண்டு இதுக்கு சேமாக இருந்தால் லைக் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். அப்போ இங்கே வெவ்வேறையாக இருக்கிறதுனால இது அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். டினாமினேட்டரில் பாருங்கள், 4, 8 இருக்குது. 4, 8 காமன் மல்டிபிள்ஸ் என்ன அப்படின்னா, காமன் மல்டிபிள்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 4, 8 4, 8 நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4, 8 are 32. இது டைரெக்டாக நீங்கள் என்ன செய்யலாம், காமன் மல்டிபிள்ஸ் எடுத்து போடலாம். இல்லைனா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அப்படிங்கிறது 4th டேபிள், மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ங்கிறது 8th டேபிள். இது ரெண்டுலேயும் காமன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு 24 வச்சு பண்ணலாம், 32 வச்சு பண்ணலாம். உங்கள் ஆன்சர் வந்து 32 வச்சு வந்திருக்கிறனால நம்ம என்ன செய்கிறோம், காமன் மல்டிபிள்ஸ் 32 எடுத்து பண்ணுறோம். 8, 4, 32 இருக்குது, பட் வந்து 32 தான் உங்கள் காமன் மல்டிபிள், ஸோ நிறைய வருது. இங்கே வந்து என்ன செய்யலாம், உங்கள் ஆன்சர் 32னால 32 வச்ச நீங்கள் என்ன செய்யுங்க பண்ணுங்கள். இங்கே வந்து என்னென்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா 4, 8 are 32. டினாமினேட்டரில் 32 வர மாதிரி பண்ணேன். இங்கே 1/4 எடுத்துக்கிறேங்க. 1/4 டினாமினேட்டரில் 4 எதை மல்டிப்ளை பண்ணால் 32 வரும்னு பார்க்கணும். 4 8 மல்டிப்ளை பண்ணால் 32. இங்கே 8 நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மேலே உள்ளதுலேயும் 8 நீங்கள் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். 4, 8 are 32, 1, 8 is 8. அடுத்து 3/8 எடுத்துக்கிறோங்க. அடுத்த ஃப்ராக்ஷன் 3/8. 3/8 8 எதை மல்டிப்ளை பண்ணால் 32 வரும்னு பாருங்க. 8 4 மல்டிப்ளை பண்ணால் 32. கீழே 4 மல்டிப்ளை பண்ணுறனால மேலே என்ன செய்யணும், 4 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 4 are 12. ஸோ இதோட ஆன்சர் என்னது, 8/32, 12/32. இதான் வந்து லைக் ஃப்ராக்ஷன். லைக் ஃப்ராக்ஷன் இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக வந்திருக்கு. ஸோ இதான் என்னது, இதோட லைக் ஃப்ராக்ஷன். 1/4, 3/8 லைக் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னா 8/32, 12/32 தான். இது வந்து நீங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 ரைட் பண்ணணும் அவசியம் இல்லை. டைரெக்டாக 4, 8 are 32 போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், டைரெக்டாக இது வந்து 4 எதை மல்டிப்ளை பண்ணால் 32, 8 எதை மல்டிப்ளை பண்ணால் 32 வரும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இது லைக் ஃப்ராக்ஷன் சொல்லி ரைட் பண்ணிடலாம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 2/5, 1/7 இருக்குது. இதோட சொல்யூஷன் பாருங்கள். இதில் நம்பர் 5 அதாவது டினாமினேட்டர் பாருங்கள், மேலே உள்ளது நியூமரேட்டர், கீழே உள்ள டினாமினேட்டர். டினாமினேட்டரில் 5, 7 இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். ஸோ இது வந்து ப்ரைம் நம்பராக இருக்குது, ஒன்னாலேயும் தன்னாலேயும் மட்டும்தான் டிவைட் ஆகும். ப்ரைம் நம்பர்ஸ் ப்ரைம் நம்பராக மட்டும் இருக்கிறனால ரெண்டையும் என்ன செய்யுங்க, மல்டிப்ளை பண்ணுங்கள். 5, 7 are 35. ஸோ 35 தான் இதோட காமன் மல்டிபிள்ஸ். ஸோ இந்த நம்பர் 35 இஸ் ஏ காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் போத் 5 and 7 காமன் மல்டிபிள்ஸ். ஸோ இது என்ன செய்யணும், ரெண்டு டினாமினேட்டரில் ரெண்டு ஃப்ராக்ஷன்லேயும் டினாமினேட்டரில் 35 வர்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், ரைட் பண்ணணும். ஸோ இங்கே 2/5 5 எதை மல்டிப்ளை பண்ணால் 35 வரும்னு பார்க்கணும். 5 7 மல்டிப்ளை பண்ணால் 35. ஸோ இங்கே 7 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மேலே உள்ளதுலேயும் 7 என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 7 are 14, 5 7 are 35. அடுத்த டிஜிட் அடுத்த ஃப்ராக்ஷனை எடுத்துக்கிறோங்க, 1/7 7 எதை மல்டிப்ளை பண்ணால் 35 வரும்னு பார்க்கணும். ஒவ்வொரு டேபிளாக நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு நம்பர் இந்த நம்பராக இருக்குது, அதனால் அது சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரும். ஸோ 7 5 மல்டிப்ளை பண்ண 35. இங்கே 5 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மேலே என்ன செய்யணும், 5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணனா 1/5 is 5. ஸோ 5/35 தான் ஆன்சர். ஸோ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனோட லைக் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னா 14/35, 5/35 இரண்டு தான் இதோட ரெண்டு ஃப்ராக்ஷனோட லைக் ஃப்ராக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், 2/5, 3/10 இருக்குது. இதோட சொல்யூஷன் பார்ப்போம் வாங்க. இதில் வந்து என்ன செய்யுங்க, ரெண்டு டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணியா அப்படின்னா 5 10 are 50. 5 10 are 50. இந்த 50ங்கிறது வந்து இந்த 5 இந்த 10 காமன் மல்டிப்புள், சரியா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியா அப்படின்னா 50. 5 10 are 50.
இந்த 50ங்கிறது வந்து இந்த 5க்கு இந்த 10க்கு வந்து காமன் மல்டிப்பிள். ஸோ இது டினாமினேட்டரில் 50 வர்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், ரைட் பண்ணணும். 2/5 ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கிறேங்க. அந்த 5 எதை மல்டிப்ளை பண்ணால் 50 வரும், 5 10 மல்டிப்ளை பண்ணணும். மேலே 10 மேலே என்ன செய்யணும், கீழே 10 மல்டிப்ளை பண்ணுறனால மேலே என்ன செய்யணும், 10 மல்டிப்ளை பண்ணணும். 5 × 10 = 50, 2 × 10 = 20. அடுத்து இங்கே பாருங்கள், 3/10 பாருங்கள், இங்கே 10 எதை மல்டிப்ளை பண்ணால் 50 வரும், 50 வர மாதிரி நீங்கள் என்ன டினாமினேட்டர் 50 வர மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ 10 × 5 மல்டிப்ளைனா 50, அது மாதிரி இங்கே 5 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மேலே என்ன செய்யணும், 5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 3/5 = 15, 10/5 = 50. ஸோ இந்த 2/5, 3/10 லைக் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னா 20/50, 15/50, அதான் வந்து இதோட லைக் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் 4th க்வெஸ்சன் பாருங்க, 2/7, 1/6 இருக்கு. டினாமினேட்டர் ரெண்டே என்ன செய்வோம், எப்பவும் போல மல்டிப்ளை பண்ணுங்க. 7, 6 = 42. இந்த 42ங்கிறது 7க்கு 6க்கு காமன் மல்டிபிள்ஸ், அதான் இங்கே எழுதியிருப்போம். இந்த நம்பர் 42 இஸ் ஏ காமன் மல்டிபிளா போத் 7 and 6. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த 42 அப்படிங்கிறது இந்த 7க்கு 6க்கு காமன் மல்டிபிள். அதனால் என்ன செய்கிறோம், டினாமினேட்டரில் 42 வர்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம், ரைட் பண்ணுவோம். 2/7 ரைட் பண்ணிக்கிறோங்க. இந்த 7 எதை மல்டிப்ளை பண்ணால் 42 வரும்னு பாருங்கள், 7 6 மல்டிப்ளை பண்ணால் 42. இங்கே 6 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மேலே என்ன செய்யணும், நியூமரேட்டரில் 6 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 6 = 12. அடுத்து இங்கே பாருங்கள், 1/6 எடுத்துக்கிறோங்க. 1/6 எதை மல்டிப்ளை பண்ணால் 42 வரும்னு பாருங்கள், டினாமினேட்டரில் டினாமினேட்டரில் தான் 42 வரணும். ஸோ 6 7 = 42, இங்கே 7 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மேலே என்ன செய்யுங்க, 7 மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 7 is 7. ஸோ 7/42. அப்போ இதோட லைக் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னா, 12/42, 7/42 தான் இதோட லைக் ஃப்ராக்ஷன். அதாவது இந்த நம்பரோட இது வந்து அன்லைக் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதோட லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா 12/42, 7/42. இதை கேன்சல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். 1 7 is 7, 6 7 = 42. இங்கே என்ன வரும், 2 6 = 12, 7 6 = 42.